ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 1+1 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.4 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ் ஆஃப் அ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் பி ஆஃப் நாட் ஏ இஸ் 0.45 அண்ட் பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் 0.65, தென் ஃபைண்ட் பி ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ க்வெஸ்சனில் கொடுத்தது என்னென்னா, பி ஆஃப் நாட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 0.45. அடுத்து வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 0.65. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி ஆஃப் பி வந்து கண்டுபிடிக்கணும். சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா, பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் பி. இப்போ இந்த சம்மில் ஏவும் பியும் டூ எக்ஸ்க்ளூசிவ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ்னு சொன்னதுனால பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா அது வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ ஃபார்முலாவை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம், பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. சரி, இப்போ அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பின்னு இருக்கு இல்லைங்களா, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. நம்மளுக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி தெரியும், இதுலேருந்து பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ பி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் நாட் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், பி ஆஃப் ஏ பார்னு அர்த்தம், கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ பி ஆஃப் ஏ பார் என்ன எப்படி எழுதலாம், எஸ் 1 பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.45. இப்போ நம்ம பி ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம், அது அப்படியே அனதர் சைட் கொண்டு போயிடுறோம், 0.45 இந்த கொண்டு வந்துடுறோம். அப்போ 1 - 0.45 ஈக்குவல் டு மைனஸில் இருக்க பி ஆஃப் ஏ ப்ளஸ்ல ஆகிடும். எப்பயுமே நம்ம கண்டுபிடிக்கிறது மைனஸில் இருந்துச்சுன்னா அது அனதர் சைட் கொண்டு போயிருங்க, நம்ம கண்டுபிடிக்கிறது ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா அங்கேயே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அங்கேயே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அனதர் சைட் கொண்டு போயிடும். இப்போ 1 0.45 சப்ராக்ட் பண்ணால் 0.55 வரும். ஸோ இப்போ நம்ம பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பி ஆஃப் பி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ ஏவும் பியும் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன ஆயிடுச்சுன்னா ஜீரோ ஆனதுனால ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மட்டும்தான். இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி க்வெஸ்சனில் வந்து 0.65 கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சோம் 0.55, பி ஆஃப் பி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது அனதர் சைடு வரும்போது மைனஸில் ஆயிரும், 0.65 - 0.55 ஈக்குவல் டு பி ஆஃப் பி. இப்போ பி ஆஃப் பியோட ஆன்சர் என்னது, ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணும்போது 0.10 வரும், ஆர் இதை வந்து நீங்கள் 0.1 கூட எழுதலாம், ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் உள்ள ஜீரோக்கு தான் வேல்யூ கிடையாதுல்ல. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 0.1 கூட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். சரிங்களா, ஈஸி சம் தான். அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கால்குலேஷன் போட்டால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சம். ஓகேங்களா, க்வெஸ்சனை வந்து 2-3 தடவை படித்து பார்த்தாலே நம்மளுக்கு க்வெஸ்சன்லேயே எல்லாத்துக்கான ஆன்சர்ஸும் இருக்கும், எப்படி நம்ம ஸ்டெப்பு போடணுங்கிறதும் நம்மளுக்கு கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.